சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது இந்த டான்சிங் காம்படிஷன்ல என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணதனால ஜெனரல் கிம் அவரங்கஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் பாராட்டி இருப்பார். அந்த வீடியோவோட எண்ட்ல இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா ஹெல்பர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பார்த்தறலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா கேண்டீன்ல நம்ம டாக் பெரோடி டீம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சோஹோ பேண்ட்ரியோ ஒரு வழியா மன்னிச்சு விட்டுறான். இப்ப வரைக்கும் பண்ணிருக்கிற தப்பெல்லாம் நான் மன்னிச்சிடறேன், ஆனா நீ மட்டும் இதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான். பேண்ட்ரியோ பதிலுக்கு இந்த சோஹோடைய ஃபுட் எல்லாம் சாப்பிடறதுக்காக சரியா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சோஹோக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹேண்ட்ஸுங்கும் அப்படி நடந்தது ஒன்னும் பேண்ட்ரியோட தப்பு கிடையாது, உன் சிஸ்டர் யான் அப்படி பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் கரெக்டா இதே இடத்துக்கு நம்ம டாக் பேட மீட் பண்றதுக்காக ஆரோ வராங்க. ஆரோ வந்திருக்காங்கன்ற விஷயத்த பிரின்ஸ் பாத்துட்டு நம்மள மீட் பண்றதுக்காக இவன் வரா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். டாக் பேட பாக்குறதுக்கு ஆரோ தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனும் நீ என்னுடைய லைஃப்ல எனக்கு யாருமே இல்ல, என்னுடைய உண்மையான பிரதர் கூட நீ இல்ல அப்படின்னு ஆரோ அவங்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம டாக் பேடுக்கு தோணிட்டே இருக்கு. அதனால ஆரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்களை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். ஆனா இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஆரோ டாக் பேட மீட் பண்ணி அவங்கிட்ட தனியா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் என்ன தெரிஞ்சே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே டாக் பேட் இதென்ன சொன்னேன், என்னுடைய பேச பாக்குறதுக்கு என்கிட்ட பேசுறது கூட உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு. அப்புறம் எப்படி மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட பேச முடியும், அதனாலதான் அவன் அவாய்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு யாரு, அவனுடைய உண்மையான பிரதரும் இல்ல, அவனுடைய லைஃப்ல நான் யாருமே இல்ல அப்படின்னு டாக் பேர்ட் வர வேணும்னு நம்ம ஆரோ டென்ஷன் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அவங்களும் கடுப்பாகிட்டு சரி இதுக்கப்புறம் நீ பக்கத்துல கூட வரக்கூடாது, என்ன ப்ரொடெக்ட் பண்றேன், என்ன பாத்துக்கிறேன், இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தேவையில்ல, நீ இதுக்கப்புறம் என்ன பாக்குறதுக்காக வரவே கூடாது அப்படின்னு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம ஆரோ கோவத்துல கண்ணா பெண்ணு பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம டாக் பேர்டுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆரோ கோவத்துல இருக்கிறதுனாலதான் அப்படி எல்லாம் தேவையில்லாம பேசிருக்காங்க அப்படின்னு. சரி உன் பக்கத்துல தானே வரக்கூடாது, நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், கேரிங்கா பாத்துக்கணும், அதை நான் தூரத்துல இருந்தே கூட நல்லா பண்ண முடியும் அப்படின்னு டாக் பேர்டுக்கு எத்தான் பேசிட்டு இருக்காரு. என்னதான் ஆரோ நம்ம டாக் பேர்டு கிட்ட இவ்வளவு கோவமா பேசியிருந்தாலும் அவன் அம்ப விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம டாக் பேர்டுக்கே தெரியாம அவனையே பாத்துட்டு இருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் திடீர்னு நம்ம டாக் பேர்டுக்கு அடிக்கடி வர்ற மாதிரி மயக்கம் வந்துருது. அவன் மயங்கி கீழே விழுந்த உடனே வேக வேகமா போய் அவனை எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு நம்ம டாக் பேர்டு மயக்கத்துல இருக்கான். நம்ம ஆரோக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. டாக் பேர்டுக்கு அந்த டைம்ல தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு அழுதுட்டு அவங்க மனசுல ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப வரைக்கும் நம்ம ஆரோ அவங்களுடைய லைஃப்ல டாக் பேர்ட அவங்களுடைய பிரதரா பார்த்ததே இல்ல, அவங்களுடைய பிரதர் மட்டும் இல்ல பிரதரவே பார்த்தது இல்ல, என்னுடைய உண்மையான பிரதர் மேக்மோன் இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்ச அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்னுடைய லைஃப்ல வந்ததுக்காக தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், நீ இப்ப வரைக்கும் என்ன எல்லா டைம்லயும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, என் மேல கேரிங்கா இருந்திருக்க, இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன விட்டுட்டு இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு மயக்கத்துல இருந்து எழுந்து நம்ம டாக் பேர்ட் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாம ஆரோ கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் மயங்கி தரையில படுத்துறான். நம்ம ஆரோக்கும் ஒண்ணும் புரியல, நம்ம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இவன் கேட்டானா, இவன் உண்மையாவே மயக்கத்துல தான் இருக்கானா இல்ல நார்மலா இருக்கானா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு நம்ம டாக் பேர்டே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா டாக் பேர்டுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் தெரிய வந்த உடனே அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் அவனை சேஃபா தூக்கிட்டு வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்காங்க. இவன் எப்பதான் கண்ணை திறந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஒரு வண்ணம் ஆர்வம் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவ்ளோ சீரியஸா பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்பதான் அந்த பேண்டரியோ டாக் பேர்டுக்கு உடம்பு சரியில்லைனா என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க, எனக்கு அவனு பிடிக்காது, நான் அவனு ஆரம்பத்துல இருந்து சரியா பேசுறதே இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பாக்கிட்டு சோஹோ ஒன்ன மாதிரி ஒரு ஆளு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அதனால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது, உனக்கு டாக் பேர்ட பிடிச்சிருக்கோ இல்லையோ, இவனும் நம்ம ரூம்மேட் தானே, அதுக்கு நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருக்காத, உனக்கு வரப்போற அந்த ஃபியூச்சர் வைஃப் அந்த பொண்ணுடைய நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, அந்த பொண்ணை நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போறியோ அப்படின்னு நம்ம சோஹோ கோவத்துல பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம பேண்ட்ரியோனுடைய மனசுக்குள்ளார இந்த பொண்ணே உன்னுடைய சிஸ்டர் யான் தான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இதே இடத்துல நின்னுட்டு இருக்கிற நம்ம பிரின்ஸ்க்கும் என்னதான் நம்ம டாக் பேர்டுக்கும் பிரின்ஸ்க்கும் ஒருத்தர் பிடிக்கல, அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அவனுடைய உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை கேள்விப்பாட்டு உடனே நம்ம பிரின்ஸும் அவன் சீக்கிரமா சரியாகிடணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே தொடர்ந்து கொஞ்ச நாளா நம்ம டாக் பேர்டு மயக்கத்திலே தான் இருக்கான். அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் தர்றதுக்காக ஆரோ வீட்டுக்கு போகாம நம்ம டாக் பேர்ட் கூட ஸ்டே பண்ணவே ஆரம்பிச்சிடறாங்க. சோ அப்படிதான் நைட் டைம் நம்ம டாக் பேர்ட் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ஆரோ பக்கத்துல உட்காந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டே இருக்காங்க. இவன் எப்ப கண்ணை துறப்பான், இவன் சீக்கிரமா எழுந்திருப்பானா, லாஸ்டா மயக்கத்துல இருக்கும் போது வேற நம்மள கிஸ் பண்ணான், அந்த விஷயம் வந்து டாக் பேர்டுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு அவனுடைய உடம்பு வாமா இல்லன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆரோ அவனை வாம் ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. சரி இப்ப இந்த இடத்துல இவன் என்னுடைய பேஷண்ட் மட்டும் தான், ஒரு டாக்டரா என்னுடைய கடமை தான் நான் பண்றேன்னு அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு நம்ம டாக் பேர்ட டைட்டா புடிச்சிட்டு ஹக் பண்ற மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா எழுந்து என்கிட்ட பழைய மாதிரி பேசு, என்னுடைய ஃபேஸ் நீ பாக்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்ம ஆரோ தூங்கிட்டு இருக்கிற டாக் பேர்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ரெண்டு மூணு நாளும் போயிடுது. திடீர்னு ஒரு நாள் மார்னிங் தூக்கத்துல இருந்து நம்ம டாக் பேர்ட் எழுந்து பார்த்தா அவனுக்கு பக்கத்துல இருந்த சோவோ அப்புறம் யூவல் இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம டாக் பேர்ட் மேல காலை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்த உடனே அவனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற பிரின்ஸ பார்த்து நம்ம டாக் பேர்ட் பேசுற முதல் டைலாகே, எங்க ஆரோ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது பிரின்ஸும் ரொம்ப நாள உனக்கு ட்ரீட்மெண்ட் தர உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி உன் பக்கத்திலே தான் இருந்தான், தொடர்ந்து ரெண்டு மூணு நாள மயக்கத்திலே தான் இருக்க, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவளுடைய ரூமுக்கு போக சொல்லிருந்தேன் அப்படின்னு பிரின்ஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டாக் பர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டாக் பர்ட் நேரா போய் ஆரோ மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரோ இப்பதான் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆரோ எழுப்பலாம் நம்ம டாக் பர்டும் ட்ரை பண்றாரு. ஆனா அப்பதான் லாஸ்ட் ஆரோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம டாக் பர்டுக்கு ஞாபகம் வருது. நீ இனிமே பக்கத்துல வராது, இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்கவே கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆரோ கோவத்துல சொன்ன எல்லா விஷயங்களும் யோசிச்சு பாத்துட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண அமர்ந்து இடத்த விட்டு போயிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஆரோவும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்ச முதல் வேலையா அவனுடைய ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நம்ம டாக் பர்ட் போய் செக் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா அந்த ரூம்ல யாரையுமே காணும். டாக் பர்ட் இந்த இடத்துல இல்ல. ஒருவேளை உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு அவர் அங்க ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைட்டிங்க்கு தேவையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக் பர்ட் இதே இடத்துல தான் இருக்காருன்னு பார்த்த உடனே ஆரோ இப்ப அவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உள்ளார என்டர் ஆகாம என்னென்னமோ சிக்னல் எல்லாம் காட்டி நம்ம டாக் பர்ட் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆரோ வந்திருக்காங்கன்ற விஷயத்தை அவனும் பார்த்துட்டு பாக்காத மாதிரி சாதாரணமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேணுனே தான் நம்ம ஆரோ அவாய்ட் பண்றான்ற விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆரோடைய ஃபேஸ் டல் ஆயிடுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேண்டீனுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டோருக்கு பக்கத்துல நின்று நம்ம டாக் பர்ட் கிட்ட எப்படியாவது பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவனை பார்த்த உடனே அவனுடைய உடம்பு இப்ப எப்படி இருக்கு, இப்ப நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படின்னு ஆரோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை கேக்குறாங்க. ஆனா பதிலுக்கு நம்ம டாக் பர்ட் சிம்பிளா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஆரோ கிட்ட சொல்லிட்டு கேண்டீன்குள்ளார என்டர் ஆகிடுறாரு. மறுபடியும் ஆரோ கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த டாக் பர்ட் பண்ணிட்டு இருக்கிற எந்த விஷயமும் நம்ம பிரின்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக உள்ளார போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது டாக் பர்ட் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, உனக்கு உன்னுடைய சிஸ்டருக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு எல்லாம் ஆரோ கஷ்டப்படுத்த கூடாது, ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவதான் உன்ன தொடர்ந்து பாத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம சோஹோ டாக் பர்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லாம் நடந்துக்கிறது சரியா தப்பான்ற விஷயமே நம்ம டாக் பர்டுக்கு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே போயிடறான். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த யூவில் கொஞ்சம் ஸ்மார்ட், அவனுக்கு லைட்டா டவுட் வேற வந்துருது. டாக் பர்ட் அந்த இடத்தை விட்டு எழுந்து போன அப்புறம் அங்க இருக்கிற பசங்க கிட்ட எனக்கு என்னமோ டாக் பர்டை பார்த்தா ஆரோடைய பிரதர் மாதிரியே தெரியல, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நடந்துக்கிற விதமும் அதே மாதிரி சாதாரணமா பேசாம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு நம்ம யூவில் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கிற நம்ம ஆரோ எப்பவுமே ஏனியை போட்டு காம்பவுண்ட தாண்டி வந்து பேசுற அவங்களுடைய ஃப்ரெண்டு யான் கிட்ட அவங்க மனசுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மயக்கத்துல இருந்து எழுந்த அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணான், அவன் அப்படி பண்ண அந்த விஷயத்த அந்த பையன் மறந்துடுவானா என்ன, அது ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஆரோ யான் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம டாக் பர்ட் ஆரோ கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவர் கிஸ் பண்ண விஷயத்தை மறந்துட்ட மாதிரி நடந்துக்கிறாரு. அவங்கள கண்டுக்காம போறது அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுனாலதான் ஆரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி இந்த விஷயத்தை பத்தி யான் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அருண் என்கிட்ட சொல்லி இருக்கிற அந்த விஷயம் கரெக்ட் தான், சில பேர் வேணும்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அது நடக்காத மாதிரி வேற நடிப்பாங்க. எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஆனா நிறைய பசங்க நீ சொல்ற மாதிரி கிஸ் பண்ணிட்டு அந்த விஷயமே நடக்காத மாதிரி எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பிரதர் சோஹோ கூட எடுத்துக்கோ, அவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வம்பிழுத்து இருக்கான், பிரச்சனை பண்ணிருக்கான், ஆனா இப்ப யாரையுமே கண்டுக்காத மாதிரி தான் இருக்கான். இந்த மாதிரி தான் சில பேர் இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு யான் இன்னும் ஆரோ நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டாக் பர்ட் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக பிரின்ஸ் அவனை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம டாக் பர்ட புடிச்சு லைனா கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் அப்படி எல்லாம் நடந்துக்கிற, ஏன் உன்னுடைய சிஸ்டர் ஆரோ இப்பெல்லாம் கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பிரின்ஸும் கேட்டுட்டே இருக்கான். நம்ம டாக் பர்ட் உன கண்டுக்காம நடந்து போகும்போது ஓவத்துல அவனுடைய கையை வேகமா பிடிச்சி இழுத்து உன்னுடைய சிஸ்டர் ஆரோ உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது உனக்கு எந்த அளவுக்கு கேரிங்கா பாத்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. மனசுக்குள்ளார நம்ம டாக் பர்டும் இங்க எனக்கும் ஆருக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே தெரியாம இவன் வேற என்ன ஆரோடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்குள்ளார நீ வராது, இப்ப நான் இந்த இடத்து விட்டு போறேன்னு சொல்லி அங்கிருந்து போயிடறான். பிரின்ஸ் அவனுடைய கையை பிடிச்சி வேகமா இழுத்ததுல டாக் பர்ட் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை கீழே விழுந்திருக்கும். அந்த விஷயத்த நம்ம டாக் பர்டும் நோட் பண்ணிருக்க மாட்டான். அதே மாதிரி பிரின்ஸும் பாக்காம அந்த இடத்த விட்டு போயிடறான். கரெக்டா அதே இடத்துக்கு பார்க்ஷில் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிற பையன் அந்த காங்ஸும் அவன் தூரத்துல நின்று ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்த விஷயத்தான் நோட் பண்ணிட்டு டாக் பர்டுடைய கையில இருந்து அந்த பிரேஸ்லெட் விழுந்திருக்குன்ற விஷயத்த பாத்துட்டு அந்த பிரேஸ்லெட்டையும் எடுத்துக்கிறான். இப்ப ஈவினிங் டைம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கிட்டு அம்பு விடுற பிராக்டிஸ் நம்ம டாக் பர்ட் அப்புறம் பிரின்ஸ் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அம்பு விடுற பிராக்டிஸ் சின்ன வயசுல இருந்தே பண்ணிருக்கோம். ஆனா நம்ம டாக் பர்ட் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இந்த பிராக்டிஸே பண்ணிருக்கோம். எனக்கு கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிரின்ஸும் டாக் பர்ட் கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா அந்த டார்கெட்ல அம்பு விடுறாங்க. யாரோட இதுவும் மிஸ் ஆகல. நம்ம டாக் பர்டும் கரெக்டா எய்ம் பண்ணி அம்பு விட்டுருப்பான். பிரின்ஸும் அவன் விட்ட அம்பும் கரெக்டா டார்கெட்ல பட்டு இந்த மேட்சே டிரா ஆகிடுது. ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்கன்னு பிரின்ஸுக்கும் சந்தோஷமா இருக்கு, டாக் பர்டுக்கும் சந்தோஷமா இருக்கு. இவங்களுடைய ஹெல்பர்ஸ் கூப்பிட்டு நாலு பேருமே ரிவர்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சர்வன்ட் கிட்ட அந்த டே பேசிட்டு இருக்கு, உங்களை எப்படி ஹெல்பரா செலக்ட் பண்ணாங்க, உங்களை பார்த்த வயசான ஆள் மாதிரி இருக்கு, உங்க ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்கும் போது மறுபடியும் எனக்கு 22 வயசு ஆகுது, அது ஏன் என்ன மட்டும் எல்லாரும் இதே குவஸ்டின்ஸ் கேக்குறீங்க, நான் பிறந்த அந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் மந்த்ல பிறந்திருப்பேன், அதனால வேணும்னா நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தெரியலாம் அப்படின்னு சர்வன்ட் சொன்னதுக்கு பதிலுக்கு அந்த டே அது எப்படி எனக்கும் இப்ப 22 வயசு தான் ஆகுது, அது மட்டும் இல்லாம நானும் இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரியில தான் பிறந்தேன் அப்படின்னு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சி சர்வன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சர்வன்ட் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி பரவாயில்ல, நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மரியாதை எல்லாம் தர வேணும், என்கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசலாம் அப்படின்னு சமாளிக்க தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு டேயும். சரி போனா போகட்டும்னு விட்டுட்டு சர்வன் கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்துல நம்ம டாக் பர்ட் கிட்ட பிரின்ஸ் பேசிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல பார்த்த எல்லாரும் விட நீ ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க, உன்னால சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியுது, அம்பு விடுற பிராக்டிஸ் கூட நீ தொடர்ந்து கொஞ்ச நாள தான்
சேர்ந்த ஒரு ஆளு அப்படின்றதுக்கான அடையாளமே என்னால இந்த விஷயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நீங்க மட்டும் சொன்னா அந்த
பிரேஸ்லெட்டை தொலைச்சதுக்காக டாக்பட சாகடிக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு செவன்ட் வர கோவத்துல பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற பிரின்ஸும் என்கிட்ட சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாத. இதுக்கு முன்னாடியே டாக்பருடைய ஃப்ரெண்டு பண்ணாத தப்புக்காக இந்த கமாண்டரால இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்ன்ற விஷயத்துல இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியல. அதனால எந்த காரணத்துக்காகவும் டாக்பட் இறந்து போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவனுடைய செவன்ட் கிட்ட பிரின்ஸ் தெளிவா சொல்லிடுவோம். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.